பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர், ஆர்கிடெக்சர், இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், மேனேஜ்மெண்ட் அண்ட் எஜுகேஷன். இனி அவர்கள் நாங்கள் அரசியல் பேசணும், ஆனால் உங்ககிட்ட சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. வெளி உலகத்திற்கு சொல்ல முடியாத அரசியலை என்ன பேசுகிறேன். ஆளுநர் கிட்ட ஜிஎஸ்டி பத்தி பேசணுங்களான்னு பத்திரிகையாளர் குரல் எழுப்பும்போது நோ கமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கமெண்ட். அதில் ஒன்றும் தப்பு இல்லை. ஏபிபி நாடு நேயர்களுக்கு தமிழ் வணக்கம். தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் கமிட்டி தலைவர் திரு கே எஸ் அழகிரி ஐயா அவர்கள் நம்முடன் இருக்கிறார். அவருடன் ஒரு சில கேள்விகளை முன்வைக்கலாம். ஐயா வணக்கம். ஐயா, ரஜினிகாந்த் அவர்கள் ஆளுநரை சந்திச்சிருக்காரு. அப்போ வந்து பத்திரிகையாளர் கேள்வி கேட்கும்போது அரசியலை பற்றி தான் நாங்கள் பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆளுநரை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சந்திப்பதில் தவறேதும் கிடையாது. எந்த குடிமகன் வேண்டுமானாலும் ஆளுநரை சந்தித்து தங்களுடைய கருத்தை சொல்லலாம். ஆனால் தவறுதலாக ரஜினி அவர்கள் நாங்கள் அரசியலும் பேசினோம் என்று சொன்னார். அரசியல் பேசுவதற்கான இடம் ஆளுநர் மாளிகையா? ஆளுநர் மாளிகைக்கென்று சில மரபுகள் இருக்கு. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சருடைய சொந்த வாகனத்திற்கு, அரசு வாகனத்திற்கு போக்குவரத்து துறை ஒரு எண் கொடுப்பார்கள். அவருக்கு பிடித்த நம்பரோ அல்லது வந்து மற்ற இயற்கையான ஒரு நம்பரையோ அவர்கள் கொடுப்பார். ஆனால் ஆளுநருக்கு அப்படி இல்லை. ஆளுநருக்காருக்கு எந்த நம்பரும் இருக்காது. ஏன்னா அது அவருக்கான பிரத்யேக உரிமை, பிரிவிலேஜ்டு பர்சனாலிட்டின்னு நம்ம சொல்லுவோம். அதை மாதிரி சில சுதந்திரங்கள் பெற்ற ஒரு நபர். அரசியல் வந்து இந்த மாநிலத்தில் பேச வேண்டிய அவசியம் இல்லை. பொது விஷயங்கள் பேசலாம், கல்வியை பற்றி பேசலாம், சுகாதாரத்தை பற்றி பேசலாம், இன்னும் எவ்வளவோ நாட்டு நடப்புகள் பற்றி பேசலாம். அரசியல் பேசுவது மரபு அல்ல. அந்த அந்த மரபு மீறிய செயலை செய்கிற பொழுதுதான் பிரச்சனைகள். ஆளுநருக்கு அந்த உரிமை இல்லையா என்று அண்ணாமலை கேட்டிருக்கிறார். நிச்சயமா இல்லை. உதாரணமா சட்டமன்றத்திற்கு ஆளுநர் வருகிறார். ஆளுநர் கற்றறிந்தவர், ஏராளமான விஷயங்களை தெரிந்தவர்கள் தான் ஆளுநராக வருகிறார். ஆனா சட்டமன்றத்துக்கு வந்து தன்னுடைய கருத்தை அவர் சட்டமன்றத்தில் சொல்ல முடியும். அமைச்சரவை என்ன எழுதி தருகிறார்களோ அதை படித்துவிட்டு அவர் சென்று விடுவார். அப்படிதான் நம்முடைய அரசியல் சட்டம் ஆளுநருக்கான கடமைகளை முடிவு செய்து வைக்கிறது. இதுல வந்து ரஜினி அவர்கள் நாங்கள் அரசியல் பேசணும், ஆனா உங்ககிட்ட சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு போயிருக்கார். அப்பொழுது என்ன இயல்பாக எழுகிறது என்றால், வெளி உலகத்திற்கு சொல்ல முடியாத அரசியலை என்ன பேசுகிறீர்கள்? வெளிப்படையானவர்கள் தானே, ரெண்டு பேருமே வெளிப்படையானவங்க. அங்கே போய் அரசியல் பேச வேண்டிய அவசியம் இல்லை. அரசியல் பிரதமரை பார்த்த அரசியல் பேசினேன்னா அது வந்து அதில் வந்து விவாதமே கிடையாது. பிரதமரோடு அரசியல் பேசலாம். முதலமைச்சரை பார்த்தேன், அரசியல் பேசினேன், சரி, அதில் ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் ஆளுநரை பார்த்தேன், அரசியல் பேசினேன் என்கின்ற அந்த வாதம் சரியல்லாத வாதம். இவர் பேசியிருந்தால் கூட ஆளுநர் பேசியிருந்திருக்க கூடாது. எனவேதான் அது பொது வெளியில் ஒரு விவாதமாக மாறிடுச்சு. உங்ககிட்ட சொல்ல முடியாது, ஊடகங்கள்கிட்ட சொல்ல முடியாதுன்னா சொல்ல முடியாத ரகசியத்தை என்ன பேசினீர்கள்? அடுத்த கேள்வி வருகிறது. ஜனநாயகத்தில் இப்படி ஒவ்வொன்றாக ஒரு கேள்வி வந்து கொண்டே இருக்கும். எனவே அதனை ரஜினி அவர்களும் தவிர்த்திருக்கலாம், ஆளுநர் அவர்களும் தவிர்த்தார். பாஜகவின் குரலாக ரஜினி ஒழிக்கிறாருன்னு ஒரு கேள்வி எழுப்பப்பட்டிருக்கு. உங்களை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, நான் அப்படி நினைக்கல. ரஜினி அவர்கள் போய் இனிமேல் ஒரு அரசியலோடு தன்னை அவர் ஐக்கியப்படுத்திக் கொள்வார் என்று நான் கருதவில்லை. ஏன்னா நீண்ட காலமாக அவர் அரசியலுக்கு வருவதாக சொன்னார், ஆனால் அதன் பிறகு வருவதில்லை என்று அவர் முடிவு செய்து விட்டார். ஒரு முறை ஐயா மூப்பனார் அவர்களும் கலைஞர் அவர்களும் சேர்ந்து ஒரு தேர்தலை நடத்த வேண்டும் என்று ரஜினி அவர்கள் விரும்பி
அதற்காக எங்கள் கட்சியினுடைய தலைவர் நரசிம்மராவை சந்தித்து அதன் பிறகு தமிழகத்தில் இருக்கிற மூத்த பத்திரிகையாளர் சோ அவர்களுடைய துணையோடு ஒரு கூட்டணியை அமைத்து அதற்கு தன்னுடைய ஆதரவை அவர் தெரிவித்தார். அது மகத்தான வெற்றி. அதன் பிறகு இரண்டாவது ஒரு முறை பிஜேபிக்காக அவர் குரல் கொடுத்தார். ஆனால் அந்த குரல் வெற்றி பெறல. அந்த தேர்தலில் பிஜேபி வெற்றி பெற முடியல. இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், வெற்றி பெறக்கூடிய சூழல் உள்ள ஒரு அரசியல் கட்சிக்கு நாம் குரல் கொடுத்தால் அது வெற்றி பெறுகிறது. ரஜினி போன்றவர்களே வெற்றி பெற முடியாத ஒரு கட்சிக்கு குரல் கொடுத்தால் அந்த குரல் கம்மி போகிறது என்பது ஏற்கனவே தெரிந்து போயிடுச்சு. எனவே அந்த தவறை மீண்டும் ரஜினி செய்வார் என்று நான் கருதவில்லை. இயல்பிலேயே ரஜினி பெரிய மனுஷன். அதாவது இந்த அரசியலுக்கெல்லாம் அப்பாற்பட்டு அவர் வந்து ஒரு உயர்ந்த சிந்தனையும் நல்ல குணநலன்களும் கொண்ட ஒரு பெருந்தன்மையான ஒரு பெரிய மனிதர். அவர் அப்படியெல்லாம் போய் ஒரு சிக்கலில் அவர் மாட்டிக்குவார். நாங்கள் ஆளுநர் கிட்ட ஜிஎஸ்டியை பற்றி பேசுனீங்களான்னு பத்திரிகையாளர் குரல் எழுப்பும் பொழுது நோ கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உங்களுடைய கமெண்ட்ஸ் என்ன? அதில் ஒன்றும் தப்பு இல்லை. அவர் வந்து பேச அதில் வந்து நான் ஒரு கருத்து சொல்ல விரும்பலைன்னு சொல்கிறதுக்கு அவருக்கு திமுகவும் பாஜகவும் ரொம்ப இணக்கத்தில் இல்லையே. நீங்கள் ரொம்ப பழைய செய்தியில் இருக்கிறீங்களே. இல்லை, வருங்க 2024 தேர்தலில் திமுகவும் பாஜகவும் கூட்டணி வைக்க முடியும் பார்வையாளர்கள் சொல்றாங்க. இல்லை இல்லை, அந்த பார்வையாளரும் சொல்ல அதெல்லாம் ரொம்ப பிரதமர் வந்த பொழுது சும்மா ஊடகங்கள் சில எழுதினார்கள். அதற்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. அதுக்கெல்லாம் கொஞ்சம் கூட வாய்ப்பு. எல்லா இடங்களிலும் திமுக அமைச்சர்கள் முதலமைச்சர் உட்பட ஒன்றிய அரசு ஒன்றிய அரசுன்னே பேசப்பட்டுட்டு வந்தாங்க. ஆனால் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த பட்டமளிப்பு விழாவில் உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் பார்த்தீங்கன்னா மத்திய அமைச்சர் முருகன் அப்படின்னு சொல்லி பேசிட்டாரு. அந்த நிகழ்வில் நரேந்திர மோடி ஐயா வந்து கலந்துருக்காரு. இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை, அது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயமாக எனக்கு படவில்லை. ஒரு வாய் தவறி சொல்லியிருக்கலாம். அப்படி உங்களுக்கு அதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் உயர்கல்வித்துறை அமைச்சர்கிட்ட அதை கேட்டு தெரிஞ்சு. 2024 நாடாளுமன்ற தேர்தல் வரும் பொழுது திமுக கூட்டணியில் இருக்கும் நீங்கள் கொடுக்குற சீட்டை வாங்கிட்டீங்களா? இன்னும் அதிகமான சீட்டை வந்து நீங்கள் கேட்கணும். அதிகமாக கேட்போம். பா சிதம்பரத்திற்கு நீங்கள் ஆதரவாளர்களாக இருந்தீங்க. ஆனால் இப்போது உங்களுக்கே வந்து ஒரு ஆதரவாளர் வட்டம் இருக்கிறது. இப்போ நீங்கள் யாருக்கு ஆதரவாளர்? எப்பொழுதும் என்னுடைய தலைவர் சிதம்பரம் அவர்கள். அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது. எனக்கு வந்து அவர் மிகவும் நெருக்கமானவர். ஐயா மூப்பனார், அதன் பிறகு சிதம்பரம் அவர்கள். தமிழகத்தில் அவங்க ரெண்டு பேரும். அகில இந்திய அளவில் அன்னை சோர்ந்த சோனியா காந்தி, ராகுல் காந்தி. திமுக எம்எல்ஏக்கள் உட்பட செல்லப்பேருந்த ஐயா அவர்களும் ஆளுங்கட்சியை வந்து ரொம்ப வாழ்த்தி பேசுகிறாங்க. அதை பற்றி உங்களுக்கு வாழ்த்தியெல்லாம் பேசுறது இல்லைங்க. நீங்கள் வந்து சட்டமன்றத்தில் ஒரு தோழமை கட்சியை தாக்கியா பேச முடியும்? நீங்கள் ஆலோசனை சொல்ல வேண்டிய நேரங்களில் ஆலோசனை சொல்கிறோம், விமர்சிக்க வேண்டிய நேரங்களில் விமர்சிக்கிறோம், பாராட்ட வேண்டிய நேரங்களில் பாராட்டுகிறோம். ஒரு தோழமை கட்சிக்கு இருக்கக்கூடிய இலக்கணங்களில் இதுவும் ஒன்று. எதிர்கட்சியாக இருந்தால் கூட ஆளுங்கட்சி செய்கிற நல்ல விஷயங்களை பாராட்டுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அதை யாரும் மறுக்க முடியாது. நீங்கள் வந்து அதுதான் ஒரு பாராளுமன்ற ஜனநாயகத்தினுடைய மாண்பு. நீங்கள் எப்பயுமே ஆளுங்கட்சியை எதிர்த்தா தான் அது வந்து ஒரு எதிர்கட்சிங்கிற பொருள் கிடையாது. நீங்கள் வந்து எவ்வளவோ விஷயங்களில், நான் நாடாளுமன்றத்தில் இருந்திருக்கிறேன், அத்வானி வந்து யூபிஏ அரசாங்கத்தை பாராட்டி பேசியிருக்கிறார். சோனியா காந்தி அவர்கள் ஆலோசகராக இருந்த, பிரதமர் மன்மோகன் சிங் பிரதமராக இருந்த அந்த அமைச்சரவையில் கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டத்தை ஆதரித்து அது ஒரு நல்ல திட்டம் என்று அத்வானி பேசியிருக்கிறார். இதெல்லாம் வந்து இயல்பாக இருக்கக்கூடிய விஷயங்கள். எனவே செல்வம் பெருந்தகை வந்து தேவையில்லாமல் சம்பந்தம் இல்லாமல் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரித்து பேசினார் என்று சொல்வதெல்லாம் சரியல்ல. பேச வேண்டிய நேரங்களில் பேச வேண்டிய கருத்துக்களை சொல்ல வேண்டும். இரண்டாவது, நாங்கள் தோழமை கட்சியும் கூட, அந்த அரசாங்கத்திற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். இதுவும் எங்களுடைய கடமை.
அதனால அதுல ஒண்ணும் தப்பு இல்லை. காங்கிரஸ் கட்சியின் தலைவராக நீங்க தான் இதுவரை இருந்துட்டு இருக்கீங்க, இன்னும் எவ்வளவு காலம் இருக்க விரும்புறீங்க? இதெல்லாம் அதை மாதிரி ஒரு வந்து இருக்கிற எவ்வளவு காலத்துக்கு இருப்பீங்க இருக்க மாட்டீங்கிறதெல்லாம் ஒரு கேள்வி இல்லை. நீங்க கட்சி தலைமை சொல்லுகிற வரை இருந்து செய்யலாம், அதன் பிறகு ஒரு நல்ல இளைஞர் வருகிற பொழுது அவர்கள்ட்ட அந்த பொறுப்பை ஒப்படைக்கலாம். எங்க கட்சியில வந்து நிரந்தரமா ஒருத்தவரையே தலைவராக இருக்கிறதுங்கிற பழக்கம் கிடையாது. நீங்க ஐயா மூப்பனார் அவர்கள் தலைவராக இருக்கிற பொழுது கூட அவருக்கு பிறகு இன்னொருவர் தலைவராக வந்தார். அதனால அதெல்லாம் ஒரு அதிகார மாற்றம், அது பரவலாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிற கட்சி காங்கிரஸ். நிறைய தலைவர்கள் எங்களிடம் இருக்கிறார்கள், அவர்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்கும். இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு பேட்டி கொடுத்தது நன்றி. பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, தஞ்சாவூர். ஆர்கிடெக்சர், இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், மேனேஜ்மெண்ட் அண்ட் எஜுகேஷன்.